ஐயா ஆத்மஞானி உமாசங்கர் ஐயாவுக்கு வணக்கங்கள். அடியேன் கிருஷ்ணகிரியிலிருந்து ராமசாமி பேசுகிறேன். ஐயா, நானும் சித்தர்கள் தரிசனம் குழுவில் இருந்து வருகிறேன். அதற்கு முன்பாக மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும், வாழும் சித்தர் பாண்டியராஜாவின் ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கியும் மகிழ்ந்து வணங்குகிறேன், வணங்கி மகிழ்கிறேன். இந்த இரண்டு புத்தகங்களினுடைய அனுபவத்தை பகிர்வதற்காகத்தான் இங்கே இந்த பதிவை செய்கிறேன். இந்த ரெண்டு புத்தகங்களும் நான் பெறுவதற்கு முன்பாக வாட்ஸ்அப் குழுவிலே அவரவர் அனுபவங்களை பகிர்ந்து இருந்தாங்க. அந்த அனுபவத்தை பார்த்து நானும் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் என்று பேராவல் கொண்டு எப்பொழுது வாங்குவேன் என்று இருந்தேன். அதை தங்களிடம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தகத்தை இன்று படித்து விடலாம் அப்படி என்கிற நோக்கத்திலே வைத்துவிட்டு பணியை முடித்துவிட்டு அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக என்னுடைய அறையின் வாயில் கதவின் பக்கத்திலே ஒரு கருமை நிற வௌவால் சுற்றி சுற்றி வந்தது. நான் இதுவரைக்கும் இந்த ஏரியாவில் வௌவாலை பார்த்ததே இல்லை. அதனுடைய முகத்தையும் கண்களையும் மிகவும் உற்று பார்க்கக்கூடிய, ரொம்ப என்னுடைய சிரசுக்கு மேலே இருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய வாயிலேயே ஒரு பழத்தையும் வைத்திருந்தது. பின்பு அது போட்டு விட்டது கீழே. இதை பார்த்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆச்சரியத்தோடு வந்துவிட்டேன். ஆனாலும் ஒரு ஞாபகம் இருந்தது, மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் குருநாதர் வந்து வௌவால் வடிவிலே வருவார் அப்படின்னு இங்கே பகிர்வெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நான் வந்து அது எனக்கு அவ்வளோ பெரிதாக தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு பரவசத்தோடு வந்துவிட்டேன். அந்த புத்தகத்தை திறந்து 2வது பக்கத்தை பார்க்கிற பொழுது மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் அந்த வௌவாலினுடைய படத்தை போட்டு ஈஸ்வரப்பட்டருடைய முகம் பதியப்பட்டிருப்பதை பார்த்து பெரும் ஆச்சரியத்தில் உள்ளார்ந்தேன். இது மிகப்பெரிய குருநாதர் எனக்கு வழங்கிய ஆசியாக நான் எடுத்துக்கொண்டேன். மிகப்பெரிய ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது மனதிலே. இது என்னால் என்னவென்று சொல்ல முடியவில்லை. அப்புறம் இந்த 2 புத்தகத்தையும் நான் வந்து முழுவதுமாக படித்து விட்டேன். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு எழுத்துப்பூர்வமான விளக்கங்கள், ஒவ்வொரு வார்த்தை பூர்வமான விளக்கங்கள், நம் தமிழ் மொழியை என்னவென்று சொல்வது, நாம் உச்சரிக்கும் அந்த உயிர் மொழியை, இதில் வெறும் வார்த்தையால் அந்த என்னால் சொல்ல இயலவில்லை. நான் அந்த அளவுக்கு எனக்கு இதுக்கு போதிய கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் இந்த 2 புத்தகங்களும் உண்மையான தன்னை அறியக்கூடிய ஆத்மாக்களிடத்திலேயே சேரக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் சேருவன்னா அவர்கள் வந்து பெரும் புண்ணியவாதிகளாக இருக்க வேண்டும், பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மிகப்பெரிய ஆத்மா தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கக்கூடிய அருவும் பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. நான் கடந்து 10 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அதில் நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன், படித்திருக்கிறேன். அவரவர் குருன்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை பார்த்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனால் பாண்டியராஜன் ஐயா ஒரு நாள் கிருஷ்ணகிரியிலே வந்து ஒரே ஒரு முறை மட்டும் நான் அவர் பார்த்திருக்கிறேன். ஒரு தீட்சையும் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தியானத்தை செய்து வருகிறேன். அதற்கு பின்பு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த ஆன்மீக பயணத்திலே. அதை முழுவதுமாக சொல்ல முடியவில்லை. ஆனாலும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆன்மீக பயணத்தில் மட்டும். நன்றிங்க ஐயா. இந்த புத்தகம் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். எல்லோரும் அவரவர் அந்த இறவா நிலை அடையிறதுக்குண்டான வழிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
வாங்கி முழுவதுமாக குருவினுடைய மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டருடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அதை அனுபவித்து எல்லோரும் ஒற்றுமையாக அந்த மரணமில்லா இன்பப் பெருவாழ்வை அடைய பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்து கொள்கிறேன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. ஆத்மநயனி உமாசங்கர் ஐயாவுக்கு நன்றி. அப்புறம் கவியருவி மு ஆனந்தி அம்மையாருக்கு மிகவும் நன்றி. அற்புதம் ஐயா, அற்புதம் புத்தகம் சொல்லிலடங்கா கருத்துக்களும் விளக்கங்களும் தெளிவுகளும் இதிலே உள்ளது. நன்றிங்க ஐயா, நன்றி.